சாதாரண ஒரு செடியில் இருக்க இலை நம்ம வெயிட்டை தாங்குமானு கேட்டால் தாங்காது. ஆனால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலை 60-63 கிலோ வரைக்கும் தாங்குமா. இதை கேட்டதோ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி, இது உண்மையாக இருந்தால் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ உண்மையாகவே அப்படி ஒரு இலை இருக்குது. இந்த இலையோட பேர் விக்டோரியா வாட்டர் லில்லி. இந்த இலை நிம்ஃபைசே என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்தது. ஒரு மனிதனோட இடையை தாங்கிறதால இதை த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் லீஃப்னு சொல்கிறாங்க. இந்த வகையான இலை சவுத் அமெரிக்காவில் இருக்க அமேசான் ரிவரில் அதிகமாக காணப்படுது. இந்த இலையோட டயாமீட்டர்னு கேட்டிங்கன்னா 3 மீட்டர் வரை வளரக்கூடியதாக இருக்குது. இதோட தண்டு பகுதி 8 மீட்டர் வளரக்கூடியதாக இருக்குது. மீன்கள் மற்றும் மற்ற கடல்வாழ் உயிரினங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க இந்த இலையோட ஓரங்களில் முற்கள் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த இலையோட மேற்பகுதியில் வாட்டர் ரெப்பலண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது தண்ணீரை விரட்டக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இந்த இலை எப்படி மனிதனோட இடையை தாங்குதுன்னு பார்க்கலாம். இலையோட அடிப்பகுதியில் வேர்கள் போன்ற அமைப்பு இருக்குது, இது ஆங்கிலத்தில் ரிப்ஸ்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரிப்ஸ்லேயும் காற்று நிரப்பப்பட்ட சிறு சிறு பைகள் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த பைகளில் இருக்க காற்று தான் மனிதனுடைய இடையை தாங்கக்கூடியதாக இருக்குது. சரி, இது இந்தியாவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்க மகாத்மா காந்தி பொட்டானிக்கல் கார்டனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கின்றேன்.